அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கரி. ஜெனீவா தீர்மானத்தின் முதல் விளைவு, காய் நகர்தலை கச்சிதமாக ஆரம்பித்துள்ள அரசாங்கம். கடைசியாக நிறைவேற்றப்பட்ட ஜெனீவா தீர்மானமும் அதன் உடனடி விளைவுகளும் தமிழ் மக்கள் வெற்றி பெற தவறியதையே காட்டுகின்றன. உள்நாட்டில் கூட்டமைப்பும் புலம்பெயர்ந்த தமிழ் பிறப்பில் சில அமைப்புகளும் கூறுவது போல அது ஒரு மகத்தான வெற்றியா. குறிப்பாக புதிய தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கும் சாட்சியங்களையும் சான்றுகளையும் சேகரிப்பதற்கான பொறிமுறை குறித்து மிகையான நம்பிக்கைகள் கட்டியெழுப்பப்படுகின்றன. அது சிரியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு பொறிமுறை போன்றது அல்ல. சிரியாவில் அவ்வாறு உருவாக்கப்பட்ட பொறிமுறை ஐநா பொதுச்சபையின் கீழ் உருவாக்கப்பட்டது. எனினும் அது கூட ஒரு கட்டத்துக்கு மேல் தேங்கி நின்று விட்டதாக இப்பொழுது சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே சமயம் புதிய ஐநா தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கும் பொறிமுறை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கீழானதாகவே இயங்கும். அப்படியென்றால் மனித உரிமைகள் பேரவைக்குள்ள அத்தனை வரையறைகளையும் அது கொண்டிருக்கும். இதன்படி ஒரு நாட்டுக்குள் அந்த நாட்டின் அனுமதியின்றி இந்த விசாரணை பொறிமுறை செயற்பட முடியாது. எனவே இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாட்டுக்குள் இறங்கி ஆதாரங்களை திரட்ட அப்பொறிமுறையால் முடியாது. நாட்டுக்கு வெளியே இருந்தபடிதான் அதை செய்ய முடியும். பொறிமுறை மூலம் திரட்டப்படும் சான்றுகளும் சாட்சிகளும் இலங்கை தீவின் அரச படைகளுக்கு எதிராக ஒரு நீதி விசாரணையின் போது பயன்படுத்தத்தக்கவை ஆகும். இலங்கை அரச படைகளுக்கு எதிரானது என்பது அதன் இறுதி விளைவை கருதி கூறின் இப்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்துக்கு எதிரானதுதான். அப்படி பார்த்தால் தன்னை விசாரிப்பதற்காக ஆதாரங்களை திரட்டும் ஒரு பொறிமுறையை எந்த அரசாங்கமாவது தனது நாட்டின் எல்லைக்குள் நுழைய அனுமதிக்குமா? இதுதான் கேள்வி. எனவே மேற்படி பொறிமுறை இலங்கைக்குள் இறங்கி வேலை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை. அப்படியென்றால் அது நாட்டுக்கு வெளியே இருந்தபடிதான் தகவல்களை திரட்ட வேண்டியிருக்கும். அப்படித்தான் இதற்கு முன்னரும் சில ஆவணங்கள் நாட்டுக்கு வெளியிலிருந்து தொகுக்கப்பட்டன. அவ்வாறு நாட்டுக்கு வெளியே இருந்து தகவல்களை தொகுக்கும் பொழுது அது விடயத்தில் புலம்பெயர் தமிழ் சமூகம்தான் அதிகம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதற்கு முன்பு தொகுக்கப்பட்ட ஆவணங்களுக்காகவும் புலம்பெயர்ந்த தமிழர்களே அதிகம் உழைத்தனர். எனவே புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் ஒத்துழைப்பின்றி அந்த பொறிமுறையை முன்னெடுக்க முடியாது. இது சரியாக ஊகித்த காரணத்தால் தான் இலங்கை அரசாங்கம் ஜெனீவா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட கையோடு சில நகர்வுகளை முன்னெடுத்திருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழ் தரப்பில் உள்ள சில அமைப்புகளையும் தனிநபர்களையும் பட்டியலிட்டும் தடை செய்திருக்கிறது. இந்த பட்டியலில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகள் பல ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பட்டியலிலிருந்து 2015 தடை நீக்கப்பட்டவை என்று கூறப்படுகிறது. இதில் தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 27 பேரின் பெயர்களும் உண்டு. தடை செய்யப்பட்ட உலகத் தமிழர் பேரவையின் தலைவரான கத்தோலிக்க மதகுரு இப்பொழுது ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கிறார். அரசியல் மற்றும் திருச்சபை நடவடிக்கைகளிலிருந்து பெருமளவுக்கு ஓய்வு பெற்றுவிட்ட அவரை ஜாழ்ப்பாணத்தின் சாலைகளில் சைக்கிள்களில் திரிய காணலாம். கடந்த மைத்ரி ரணில் அரசாங்கத்தில் ஒரு தொகுதி புலம்பெயர்ந்த அமைப்புகள் மற்றும் நபர்கள் மீதான தடைகள் அகற்றப்பட்டன. இவ்வாறு தடை நீக்கப்பட்ட அமைப்புகளில் பெரும்பாலானவை 30 ஐநா தீர்மானத்துக்கு ஆதரவானவை என்றும் ஒரு அவதானிப்புண்டு. இதன் மூலம் புலம்பெயர்ந்த தமிழர்களை பிரித்தாள முடியும். அதோடு அவர்களை தாயகத்துக்கு வர அனுமதித்து இங்குள்ள கள யதார்த்தத்தோடு தொடர்புற வைப்பதன் மூலம் நாட்டுக்கு வெளியே பிரிவேகத்தோடு அவர்கள் முன்னெடுக்கும் அரசியலின் தீவிரத்தை தணிக்கலாம் என்றும் மேற்கு நாடுகளும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கமும் சிந்தித்தன. அதைத்தான் கஜேந்திரகுமார் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் சில அமைப்புகளின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த அமைப்புகள் இலங்கை அரசாங்கத்தின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்பவை என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த அமைப்புகளில் சில இம்முறையும் ஜெனீவா தீர்மானத்தை உருவாக்க கருக்குழு நாடுகளோடு சேர்ந்து உழைத்திருக்கின்றன என்பதைத்தான் அவை நடத்திய பத்திரிகையாளர் மாநாடுகள் வெளிப்படுத்துகின்றன. ஜெனீவா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மேற்படி அமைப்புகள் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் தீர்மானத்தை ஒரு வெற்றியாக காட்டுவதும் அதிலுள்ள சில விடயங்களை முக்கிய முன்னேற்றங்களாக காட்டுவதையும் காண முடிகிறது. 13வது திருத்தம், வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தல், தமிழர் என்ற வார்த்தை தீர்மானத்தில் இணைக்கப்பட்டமை, சாட்சிகளையும் சான்றுகளையும் சேகரிப்பதற்கான ஒரு பொறிமுறை போன்றவையே அவர்கள் சுட்டிக்காட்டும் முன்னேற்றங்களாகும். இவ்வாறு புதிய ஜெனீவா தீர்மானம் தொடர்பாக பிரித்தானியாவையும் கனடாவையும் மையமாக கொண்டியங்கும் தமிழ் அமைப்புகள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தொகுத்து பார்த்தால் ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது. புதிய ஜெனீவா தீர்மானத்தை உருவாக்கியதில் மேற்படி அமைப்புகளும் ஏதோ ஒரு விகிதமளவிற்கு பங்களிப்புண்டு. இலங்கை அரசாங்கம் அவ்வாறு கருதுவதால் தான்
ஜெனீவா தீர்மானத்துக்கு எதிரான தனது முதல் நகர்வை மேற்படி அமைப்புகளுக்கு எதிராக எடுத்திருக்கிறதா? ஆனால் இங்கே உள்ள முக்கியமான கேள்வி என்னவென்றால், தமிழ் நோக்கு நிலையிலிருந்து பலவீனமான ஒரு தீர்மானத்தை அல்லது தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு பெருவெற்றி என்று கருத முடியாத ஒரு தீர்மானத்தை கடுமையான தீர்மானமாக எடுத்துக்கொண்டு அதற்கு எதிராக அரசாங்கம் கடுமையாக எதிர்வினை ஆற்றியுள்ளதா என்பதுதான். அரசாங்கத்தின் தடை தம்மை பெரிய அளவில் பாதிக்காது என அமைப்புகள் கூறுகின்றன. உண்மைதான், இத்தடை அவர்களை நேரடியாக பாதிக்காது. ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் தாயகத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான இடையூட்டத்தை பாதிக்கும். புலம்பெயர்ந்த தமிழ் தரப்பிலிருந்து தாயகத்திற்கு வரக்கூடிய உதவிகளையும் இரண்டு தரப்புக்கும் இடையிலான தொடர்புகளையும் அரசாங்கம் தனக்கு வசதியான விதத்தில் சட்டவிரோதமாக காட்டி தாயகத்தில் இருக்கும் செயற்பாட்டாளர்களை தூக்கி உள்ளே போட இது உதவக்கூடும். எனவே இதன் உடனடி பாதிப்பு தாயகத்தில் வாழும் செயற்பாட்டாளர்களுக்குத்தான். இப்படி பார்த்தால் அரசாங்கம் ஐநா தீர்மானத்துக்கு எதிரான தனது முதல் நகர்வின் மூலம் தாயகத்திற்கும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் இடையிலான இடையூடாட்டத்தை குறைக்க எத்தனிக்கிறது என்று தெரிகிறது. இது விடயத்தில் புலம்பெயர்ந்த தமிழ் தரப்பை கையாண்டு தனக்கு வசதியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த மேற்கு நாடுகளுக்கு ஒரு பொறுப்புண்டு. ஐநா தீர்மானத்துக்கு எதிரான இலங்கையில் முதல் நகர்வு எனப்படுவது புலம்பெயர்ந்த தமிழ் தரப்புக்கு மட்டுமே எதிரானது அல்ல. தர்க்கபூர்வ விளைவுகளை கருதி கூறின் தீர்மானத்தை கொண்டு வந்த கருக்குழு நாடுகளுக்கும் எதிரானதுதான். எனவே இவ்விடயத்தில் மேற்கு நாடுகளுக்கு ஒரு பொறுப்புண்டு. தீர்மானத்தின் விளைவு அரசாங்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ இல்லையோ உடனடிக்கு தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை அரசாங்கம் ஐநாவுக்கும் கருக்குழு நாடுகளுக்கும் உணர்த்தியிருக்கிறது. அதே சமயம் இது விடயத்தில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர் அமைப்புகளுக்கும் ஒரு பொறுப்புண்டு. இதைத்தான் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றார். டயஸ்போராவுக்கும் தாயகத்துக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளத்தக்க சேர்ந்தியங்கும் தளங்களையும் வழிமுறைகளையும் டயஸ்போரா உருவாக்க வேண்டும். ஒப்பீட்டளவில் அதிகரித்த ஜனநாயக சூழலை கொண்ட நாடுகளில் வசிக்கும் அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் தூக்கும் கொடிகளும் சின்னங்களும் தாயகத்தில் உள்ள செயற்பாட்டாளர்களோடு அவர்கள் உறவுகளை வைத்துக் கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. இது விடயத்தில் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிவில் சமூக இடையூடாட்ட தளங்களை உருவாக்க வேண்டும். இது மிக அவசியம். புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் தாயகத்துக்கும் இடையிலான உறவுகளை கட்டுப்படுத்தினால் நீண்ட எதிர்காலத்தில் தமிழ் தேசிய அரசியலின் இரத்த சுற்றோட்டத்தை கட்டுப்படுத்தலாம் என்று அரசாங்கம் நம்புகிறது. தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com